வணக்கம் சார். போயின எபிசோட்ல வச்சு மனம தெலுங்குல மாட்டாடுவேன், இப்ப அந்திரு தானே தெளிச்சுக்கோவாலா, ஏன்னா தெலுங்குல மாட்டாடுன்னு தானே மனக்கு கொத்திய வியூஸ் கம்மி ஆயிப்போயே, கம்மி போய்க்கணுண்டாது தமிழ் அந்திரு தெளிச்சுக்கோவாலா. தான் நினச்சி ஈ எபிசோடு ஒரு சில எபிசோடு மட்டும் தான் மன தமிழ்ல தான் மாட்டாடு, தமிழ்ல மாட்டாடு போயாம அடுத்தடுத்து வச்சு ஒரு எபிசோடு இங்க தெலுங்குல தான் மாட்டாடு போயாம மன நிகழ்ச்சின்னு சூசே மீர் அந்திரனே தெலுங்குன நேர்ச்சுக்கோவாலா, మన నిగల్చిన తెలుగు వినేదానికి మీరు తయారైకుండా ఇప్పుడు ఈ ఎపిసోడ్ తమిళలో పోయి ఇప్పుడు మన మేడం దగ్గర సార్ విషయాలు ఉండేది మాట్లాడి తెలిసినదానికి మన కూడా మాట్లాడచ్చు. ఇప్పుడు మా పోన ఎపిసోడ్ల వంద కుందే అరివు తిరణ్ వందు ఒరే మాదిరి తా ఇరుకం అది ఒన్ను రెండు మూడుంగ్ర పార్టీషన్ కడయాదు అంబదుకు కీళ అంబదు వరకం ఎలా ఈక్వల్ దా అరివు తిరణ్ వందు ఎలా ఒరే మాదిరి తా ఇరుకం ఆనా అది సార్ంద తురైల్ మట్టుం మారుబడుం அதை எந்த குழந்தை எந்த துறையில நல்லா சிறந்து விளங்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைய அது சார்ந்த துறை நிபுணராக கூட மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு தகவலை சொல்லியிருந்தீங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த குழந்தைகளை எப்படி நம்ம அந்த இந்த துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவம் உள்ள குழந்தைகளா மாத்தணும் அப்படிங்கிறத எல்லா துறை கனவாகவும் இருக்கும். என்னுடைய குழந்தை இதுல பலவீனம் சொல்லிக்கிறதுக்கு அந்த பெற்றவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த அந்த பெரிய கனவு நிறைவேற்றுற மாதிரி நம்ம கல்வி திட்டத்துல இந்த குழந்தைகளின் அறிவு சார்ந்த ஒரு திறன் மேம்பாட்டு குழுவுல அந்த மையத்துல நீங்க ஒரு பயிற்சியாளரா எல்லா குழந்தைகளையும் புத்திசாலித்தனமா மாத்துறதுக்கான புத்திசாலித்தனத்தை உணர்ந்து அவங்களை எப்படி நம்ம வழி நடத்துறது அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக விரும்புறோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம். இப்போ போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய அடாப்டிவ்னஸ் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி பிரிச்சுக்கலாம், அதாவது இப்போ பிறந்த குழந்தைங்களை ஒன்றரை வயசுலேருந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்னு ஒரு பேரண்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். சில பேர் இப்போ ஃபிஃப்த்து வரைக்கும் இருந்துட்டு ஃபிஃப்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்கிற ஒரு குரூப்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு எயித்து நைன்த்துன்னு வச்சுக்கலாம். அப்புறம் டென்த்து லெவன்த் டுவெல்த்து அப்புறம் காலேஜ் அப்புறம் ஜாப்னு வச்சு பிரிச்சுக்கலாம். இதில் இப்போது இந்த பிரெயின் அசஸ்மெண்ட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒன்றரை வயசு குழந்தையை நம்ம அசஸ் பண்ணும்பொழுது ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறது கொண்டு போகாமல் டேரெக்டாக இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி தான் ஷெட்யூல் பண்ணணும், இப்படி தான் படிக்கும், இந்த மாதிரி வேலைக்கு தான் போகும், இப்படி மக்களோட இப்படி தான் இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும், ஸ்டடி பண்ணிக்க முடியும். அப்போ அந்த குழந்தைய பை பர்த்தில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, பிறவி திறன் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடாப்டிவ்னஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், அந்த குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஒரு ரெண்டரை வயசில் ஒரு ப்ளே ஸ்கூல்லையோ ஒரு ஹோம் ஸ்கூல்லையோ நீங்கள் போடும்பொழுது அந்த குழந்தை என்ன மோட் ஆஃப் சிலபஸ்க்கு செட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த பிரெயினுடைய கெப்பாசிட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம், கேபிள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் போர்டுக்கு அடாப்ட் ஆகிருக்கிற ஒரு குழந்தையோட பிரெயினை கொண்டு போய் நான் இல்லை நான் ஒரு ஐசிஐசியில் போடுவேன் அப்படின்னா அந்த குழந்தை படிக்கிறதுக்கு கஷ்டப்படும். ஆமாம், அப்படி இருக்குது, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, நான் அதை பின்னாடி பார்ப்போம். அப்போ அந்த குழந்தையும் படிக்க முடியாமல் இப்போ வீட்டுக்கு அப்போ அஞ்சாவது அஞ்சு வயசு வரைக்கும் ரிஃப்ளெக்டிவ்னா கூட ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கறத அப்படியே படித்து கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு தேர்டு வரைக்கும் வந்துட்டால் கூட அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு அந்த குழந்தை சிரமப்படும். அப்போ இது யாரோட தப்பு? நம்ம தப்பு. நான் வெல்த்தியாக இருக்கேன் பட் என் குழந்தைய வந்து நான் இது தான் போடுவேன் அப்படின்னா அந்த ரியலாகவே அந்த குழந்தையினுடைய திறன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைய வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது அந்த ஓகே நான் வெல்த்தியாக இருக்கேன் நான் சிபிஎஸ்சியில் தான் போடுறேன் இல்லை ஐசிஎஸ்சியில் தான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட அந்த குழந்தைக்கு எத்தனை நிமிஷம் அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி லிசனிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதைப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணி எப்படி இப்பெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நர்ச்சரிங் பண்ணுறோம் அந்த குழந்தைங்களுக்கு, அந்த ஒரு ஃபீல்டும் நம்ம வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணலான்னா முன்னாடியே அந்த குழந்தைய தப்பு பண்ணி வேற வழியை டைவெர்ட் பண்ணாமல் ஒரே வழியில் இந்த குழந்தைக்கு இதுதான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்தன்படி செயல்படுறது நல்ல திட்டம். இன்னொன்று, ஒரு ஃபிஃப்த்து படிக்கிறாங்க ஒரு குழந்தை, ஃபிஃப்த்து வந்துடுச்சு இனி போய் நான் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம டியூரேஷன் பார்த்துட்டு நீங்கள் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க எல்லாரும் டியூஷன் அனுப்புவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ டியூஷன் அனுப்புகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ டென்த்துலாம் எயித்து போயிட்டாலே டென்த்துக்கு போயிட்டு எயித்து நைன்த்துலேருந்து இப்போ தான் சப்ஜெக்ட் வைஸு டியூஷன் அங்கே ரெண்டு மணி நேரம் அங்கே, அதாவது ட்ராவலிங் நிறையா பண்ணி போய் படிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு விஷயம். இப்போ இதுக்கு என்ன நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோன்னா குழந்தையுடைய டியூரேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ அந்த குழந்தை எதில் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு ஆடிட்டரியிலையா கெனஸ்தட்டிக்கா இல்லை விஷுவலாக எதில் ஸ்ட்ராங்காக இருக்குது, எதில் இம்பேலன்ஸாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெட்யூலைஸ்டு பண்ணி இது கூட்டத்தோடு போய் இந்த குழந்தை படிக்குமா. இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து தனி ஒன் டு ஒன் இருந்தா படிக்கும், அவங்க அம்மாட்ட படிச்சுக்கும் இல்ல ஹோம் டியூஷன் வச்சா படிக்கும். சில குழந்தைங்க ஹோம் டியூஷன் வச்சா படிக்காது, கூட்டமா இருந்தா தான் படிக்கும். இப்ப ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க
வீட்டில் இருக்கிற வரைக்கும் படித்தானுங்க நல்ல மார்க் வாங்கினா டியூஷன் போனால் கெட்டு குட்டிச்சவராயிட்டான். அப்போ என்னென்னா அந்த குழந்தைக்கு அந்த கூட்டத்தோடு போய் படிக்கிற கெப்பாசிட்டி திறன் இல்லைன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஹோம் டியூஷன் வச்சு நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய இது இருக்கும். அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறோம். எப்படி படிக்கணுங்கிறதுங்க நம்ம ஷெடியூல் பண்ணி கொடுக்குறோம். அடுத்த ஒரு கேட்டகரி மாதிரி டென்த்து, அந்த இப்போ நைன்த்ல இருந்து டென்த் லெவன்த் டுவெல்த்துங்கும் போது டென்த்துக்கு அப்புறம் நீங்க என்ன எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லிடும். என்ன காம்பினேஷன் ஆஃப் சிலபஸ் நீங்க எடுக்கலாம். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காம்பினேஷன் தான் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், நம்ம உடுமல்பேட்டைன்னு பொறுத்துக்கோங்களேன், நாலஞ்சு காம்பினேஷன்ல தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த காம்பினேஷன் எதுவுமே வராம இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றது? வெளியூர்ல. ஆனா வெளியூர் அனுப்ப தயாரா இருக்க மாட்டாங்க சில பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. சில ஆண் குழந்தை, நான் ஒன்னே ஒரு குழந்தைய வச்சிருக்கேன், நான் எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் நம்ம சொல்றது என்னன்னா, நம்மளுக்குள்ளேயே நம்ம ஊருக்குள்ளேயே நீங்க படிக்க வைக்கணும்னு நினைச்சா கூட அதை எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணி படிக்க வைக்கணும், என்ன மாதிரியான திறன் அந்த குழந்தைக்கு இருக்கு, அந்த திறனை வச்சு எப்படி நம்ம குழந்தைய மேலே கொண்டு வர முடியும், இம்பேலன்ஸ்டா இருக்கிறத எப்படி ஹை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இதன் மூலமா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்மளால கொடுக்க முடியும். இது டென்த்துக்கு அப்புறம் என்ன சிலபஸ் எடுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, அந்த டென்த்துக்கு அப்புறம் போனா கூட சில எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுனா குழந்தைங்க ஈஸியாக படிப்பாங்க. ஆனா ஆமாங்க, இப்போ வந்து எந்த பேரண்ட்ஸ் அது கொடுக்கறது இல்லை. நீ டென்த்து அப்படின்னு வந்துட்டாலே நைன்த்லேயே நான் கேபிள் பிடிங்கிறது, டிவி ஆஃப் பண்ணிடுறது, இப்போ கட்டாயத்தின் பேரில் தான் நம்ம செல்ஃபோன் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு கிரவுண்டுக்கு அனுப்புறது இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது இல்லை. உணவுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸு, உணவு கொடுக்குற உணவுகள்லேயே சரியான உணவுகள் அவங்க கொடுக்குற சம இயல் கொடுக்கறது இல்லை. அப்போ இதில் எல்லாமே குழந்தைங்களுடைய மனநிலைமையும் உடல்நிலையும் பாதிக்கப்படும். அப்புறம் கல்விக்கு அந்த ஸ்கூலிங்கில் போதே ஒரு தமாசா சொல்லுவாங்க, எங்க கிளாஸுக்கு ஆறு டீச்சர் வர்றாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு டீச்சர், ஆறு பேர் வந்து ஆறு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த ஆறையும் நான் ஒருத்தன் படிச்சு எப்படி நான் மார்க் வாங்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் வாங்குறது? ஒரு டீச்சர் வந்து நம்ம சொல்றாங்க, இன்னொரு டீச்சர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, இந்த ஆறு சப்ஜெக்டையும் உள்ள வாங்கிட்டு ஆறுலயும் நான் பெஸ்டா வரணும்னு எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல, இப்ப நார்மல் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்னு எடுத்துக்கலாம், முக்கால் மணி நேரம் ஒரு கிளாஸ் போகுது இல்லைங்களா. இதுதான் சில எல்லார் குழந்தைங்களுமே ஒரே சிஸ்டம்ல வந்து நம்ம உட்கார வச்சு பாடம் எடுக்கிறோம். சில குழந்தைங்களுக்கு காதால கேட்டு வாயால பேசுற திறன் அதிகமா இருக்கிற குழந்தைங்க இருப்பாங்க. அதாவது சவுண்ட் அதாவது ஆடிட்டரின்னு சொல்லுவோம், மெக்கனஸ்டிக் பாடி மூமெண்ட்ஸ்ல வந்து மசில் மெமரியா கொண்டு போற குழந்தைங்களும் இருக்காங்க. விஷுவலா பார்த்து அது மூலமா மெமரி கொண்டு போற குழந்தைங்களும் இருக்காங்க. இது எதை நம்ம வெரைட்டி பிரிச்சு எடுக்கிறோமா? அவங்க என்ன வெரைட்டின்னு நமக்கு தெரியாது. அவங்க எடுக்கிறது சில குழந்தைங்களுக்கு பிடிக்குமா இருக்கும், சில குழந்தைங்களுக்கு புரியாம இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு முக்கால் மணி நேரம், பத்து நிமிஷம் தான் அந்த உட்கார்ந்து கேக்குற கெப்பாசிட்டி இருக்கும், உட்கார்ந்து பாக்குற கெப்பாசிட்டி இருக்கும், ஓகேங்களா. இன்னொரு குழந்தைங்களுக்கு முக்கால் மணி நேரம் இருக்கும், சில குழந்தைங்க ஒன்றரை மணி நேரம் கூட இருக்கலாம். ஆனா எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? அப்ப இதை ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது ஒரு சில பேரண்ட்ஸ் கேக்குறாங்க, என் குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து அனுப்புறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறான், கிள்ளி வச்சிடறான், அடிச்சிடறான், இல்ல அவனையும் கிள்ளி வச்சிடறான், இல்லைன்னா வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த குழந்தைக்கு வாயிலையும் அதாவது பேசுறதுலயும் காதலி கேட்கறதுலயும் பசி அதிகமா இருக்கு. அப்ப ரொம்ப மெதுவா பேசுற ஒரு டீச்சரோ ஸ்லோவா எடுக்கிற டீச்சர்ஸோ கிடைக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த பசியினுடைய தாக்கம் அதிகமானா அந்த சவுண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ல அடுத்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, முடியாது. அப்ப குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதுவே பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கேப்பபிள் இருக்கிற குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல கவனிக்காது. அப்ப என்ன பண்ணும்? அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி இந்த குழந்தைய கிளாஸ்ல அட்டென்ஷன் கொண்டு வரணும் அப்படிங்கறதையும் நம்ம நர்ச்சரிங் கொடுக்கறோம். இந்த மாதிரி கொண்டு போனாதான் குழந்தைங்களை நம்ம ஒரு நல்ல வழியில கொண்டு போக முடியும். அப்போ உங்க முறைப்படி, உங்க நீங்க வச்சிருக்கிற திட்டத்தின்படி எல்லா குழந்தைகளையும் அறிவாளிகளாக்க முடியும். கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் அறிவாளிகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது உங்க மூலமா நம்ம சமூகத்துக்கு ஒரு நடைமுறைக்கு வரணுங்கிற ஆசையோட இப்போ இந்த எபிசோட் நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல குழந்தைகளின் மனம் பற்றிய சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கறது நிறைய இருக்கு, கண்டிப்பா கேளுங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிமா.